வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செவன்த்து ஃபஸ்ட்டு டைம் சயின்ஸில் பேஜ் நம்பர் 28 எடுத்துக்கோங்க. தேர்ட் லெசன் 2 மார்க் 5 மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 39 எடுத்துக்கோங்க. ரோம லெட்டர் 5 சுருக்கமாக விடையளி. ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், கீழ்காணும் சேர்மங்களின் வேதியியல் வாய்ப்பாட்டையும் அதில் அடங்கியுள்ள தனிமங்களின் பெயர்களையும் எழுதவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சோடியம் குளோரைடு, செகண்ட் பாயிண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, தேர்ட் பாயிண்ட் கார்பன் டை ஆக்சைடு, ஃபோர்த் பாயிண்ட் கால்சியம் ஆக்சைடு, ஃபிஃப்த் பாயிண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு. சோடியம் குளோரைடு அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சல்ஃபர், ஆக்சிஜன் இது மூடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு க்வெஸ்டின்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்டின், கீழ்கண்ட மூலக்கூறுகளை தனிமங்கள் மற்றும் சேர்மங்களின் மூலக்கூறுகளாக வகைப்படுத்தவும். ஃபஸ்ட்டு வந்து தனிமம், செகண்ட் வந்து சேர்மம், தேர்டு வந்து தனிமம், ஃபோர்த்து வந்து சேர்மம். இது வந்து செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். தேர்டு க்வெஸ்டின், ஒரு சேர்மத்தின் வேதியியல் வாய்ப்பாடு என்றால் என்ன, இதன் முக்கியத்துவம் என்ன. பேஜ் நம்பர் 36 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேரை பாருங்கள், வேதியியல் வாய்ப்பாடு என்பது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5வது லைனில் வழங்குகிறது. இது மூடி தேர்டு க்வெஸ்டின்கான ஆன்சர். ஃபோர்த்து க்வெஸ்டின், கீழ் காண்பனவற்றை தக்க உதாரணத்துடன் வரையறு. ஆ தனிமம், பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோங்க. தனிமங்கள் அந்த ஹெட்டிங்கில் செகண்ட் பேரால் பாருங்கள், பரும்பொருளின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகிறது. இது முடி ஆக்கான ஆன்சர். ஆ சேர்மம், பேஜ் நம்பர் 34 எடுத்துக்கோங்க. சேர்மங்கள் அந்த ஹெட்டிங் கீழ் பாருங்கள், 2 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும். இது முடி ஆக்கான ஆன்சர். இ வந்து உலோகம், பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோங்க. உலோகம் அந்த ஹெட்டிங் கீழ 6வது லைனில் பாருங்கள், உலோகங்களை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடியும். இது முடி ஃபஸ்ட் பாயிண்ட். எடுத்துக்காட்டு பாருங்கள், தாமிரம், காரியம், டின், நீக்கல், இரும்பு. இது வந்து ஈக்கான ஆன்சர். ஈ அலோகம், பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோங்க. அலோகங்கள் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள், பொதுவாக அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும். இது முடி ஈக்கான ஆன்சர். உலோக போலிகள், பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க. உலோக போலிகள் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள், உலோகங்களை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உடையக்கூடியது. இது முடி ஊக்கான ஆன்சர். இது வந்து ஃபோர்த் க்வெஸ்டின்கான ஆன்சர். ஃபிஃப்த் க்வெஸ்டின், கீழ்காணும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதி அவற்றை திண்மம், திரவம் மற்றும் வாயு அடிப்படையில் வகைப்படுத்தவும். அலுமினியம், கார்பன், குளோரின், பாதரசம், ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். அலுமினியம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க பாருங்கள், வாயு. இது மூடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபிஃப்த் க்வெஸ்டின்கான ஆன்சர். சிக்ஸ்த்து க்வெஸ்டின், கீழ்காணும் தனிமங்களை உலோகம், அலோகம் மற்றும் உலோக போலிகள் என வகைப்படுத்துக. சோடியம், பிஸ்மத், வெள்ளி, நைட்ரஜன், சிலிக்கான், கார்பன், குளோரின், இரும்பு மற்றும் தாமிரம். சோடியம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உலோகம். இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து சிக்ஸ்த்து க்வெஸ்டின்கான ஆன்சர். செவன்த்து க்வெஸ்டின், கீழ் காண்பனவற்றை தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் என வகைப்படுத்துக. தண்ணீர், சாதன உப்பு, சர்க்கரை, கார்பன் டை ஆக்சைடு, அயோடின் மற்றும் அலுமினியம்.
தண்ணீர் தண்ணீர் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தனிமம் இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து செவன்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். எயித்து க்வெஸ்சன், கீழ்காணும் தனிமங்களின் வேதியியல் குறியீட்டை எழுதுக. ஹைட்ரஜன் ஆன்சர் H2, நைட்ரஜன் ஆன்சர் N2, ஓசோன் ஆன்சர் O3, சல்ஃபர் ஆன்சர் S8. நைன்த் க்வெஸ்சன், தனிமங்கள் என்றால் என்ன, அவை எவற்றால் ஆனவை, இரண்டு உதாரணம் தருக. பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோங்க. தனிமங்கள் அந்த ஹெடிங் கீழே ரெண்டாவது பேரால் பாருங்கள், பரும்பொருளின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1, 2, 3, 4, 5, 6, 7 லைனில் பாருங்கள் கொண்டுள்ளது. இது முடி நைன்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். 10th க்வெஸ்சன், மூலக்கூறு வரையறு. பேஜ் நம்பர் 30 எடுத்துக்கோங்க. மூலக்கூறுகள் அந்த ஹெடிங் கீழே பாருங்கள், ஒரு அணுவானது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உருவாகிறது. இது முடி 10th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். லெவன்த் க்வெஸ்சன், சேர்மங்கள் என்றால் என்ன, இரண்டு உதாரணங்கள் தருக. பேஜ் நம்பர் 34 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 34 பாருங்கள், சேர்மங்கள் அந்த ஹெடிங் கீழே இரண்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும். இது முடி ஃபஸ்ட் பாயிண்ட். அது கீழே செயல்பாடு 2 பாருங்கள், சேர்மங்கள் இதில் வந்து ரெண்டு உதாரணங்கள் தரணும். இது வந்து லெவன்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். டுவெல்த் க்வெஸ்சன், லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்ட தனிமங்களின் பெயர்களை எழுதுக. ஆன்சர் தங்கம் AU, காப்பர் CU. 13th க்வெஸ்சன், ஒரு தனிமத்தின் அணுக்கட்டு எண் என்றால் என்ன. பேஜ் நம்பர் 36 எடுத்துக்கோங்க. அணுக்கட்டு எண் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள், வேதியியல் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மூலக்கூறாகும். இது முடி 13th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஃபோர்டீன் க்வெஸ்சன், கந்தக அமிலத்தின் H2SO4 அணுக்கட்டு எண்ணை கணக்கிடுக. பேஜ் நம்பர் 36 எடுத்துக்கோங்க. செகண்ட் பேரால் அஞ்சாவது லைனில் பாருங்கள், கந்தக அமிலத்தில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும். இது முடி 14th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ரோமலெட்டர் 6 விரிவாக விடையளி. ஃபஸ்ட் க்வெஸ்சன், உலோகங்கள் மற்றும் அலோகங்களை வேறுபடுத்துக. பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க. அட்டவணை பாருங்கள், உலோகங்கள் அலோகங்கள். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், உலோகங்கள் பளபளப்பானவை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தன்மையற்றவை. இது முடி ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், சேர்மங்களின் பண்புகளை விவரிக்கவும். பேஜ் நம்பர் 35 எடுத்துக்கோங்க. சேர்மங்களின் பண்புகள் அந்த ஹெடிங் கீழே ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், தனிமங்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4th பாயிண்டில் இயலும். இது முடி செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன், தனிமங்களின் குறியீடுகளை எழுதக்கூடிய பல்வேறு வழிமுறைகளை விவரி, பொருத்தமான உதாரணம் தருக. பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க. தனிமங்களின் குறியீடு அந்த ஹெடிங் கீழே பாருங்கள், ஒரு தனிமத்தின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முறையாகும். இது முடி ஃபஸ்ட் பாயிண்ட். அதே பேரால் லாஸ்ட்லேருந்து 3rd லைனில் பாருங்கள், குறியீடுகள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பேரால் பாருங்கள், குறியீடுகளை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பரிந்துரைத்தார். இது முடி தேர்ட் பாயிண்ட். தனிமங்களின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே குறிக்கப்படுகின்றன. இது 4th பாயிண்ட். இது வந்து தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஃபோர்த் க்வெஸ்சன், தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் வேறுபடுத்துக. பேஜ் நம்பர் 35 எடுத்துக்கோங்க. அட்டவணை பாருங்கள், தனிமங்கள் சேர்மங்கள். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், தனிமங்களை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மூலக்கூறுகள் ஆகும். இது முடி 4th க்வெஸ்சனுக்கான ஆன்சர்.
ஃபிஃப்த் கொஸ்டின், சேர்மங்களின் பண்புகளுள் ஏதேனும் ஐந்தை எழுதுக. பேஜ் நம்பர் 35 எடுத்துக்கோங்க. சேர்மங்களின் பண்புகள் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட் தனிமங்கள், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இயலும் இது முடி எழுதிக்கோங்க. இது வந்து ஃபிஃப்த்து கொஸ்டின்கான ஆன்சர். சிக்ஸ்த்து கொஸ்டின், உலோகம் மற்றும் அலோகத்தின் பண்புகளை ஒப்பிட்டு ஒவ்வொன்றிற்கும் மூன்று உதாரணங்கள் தருக. பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க. உலோகங்கள், அலோகங்கள் இங்கே பாருங்கள், இந்த அட்டவணை எழுதிக்கோங்க. உலோகங்கள் பளபளப்பானவை, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தன்மையற்றவை இது முடி. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, உலோகம் இது வந்து அலோகம், அதுக்கு எடுத்துக்காட்டு இதை இது வந்து எழுதிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து சிக்ஸ்த்து கொஸ்டின்கான ஆன்சர். செவன்த்து கொஸ்டின், உலோக போலிகளின் பண்புகள் எழுதவும். பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க. உலோக போலிகள் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள். உலோகங்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படுகின்றன இது முடி ஃபஸ்ட் பாயிண்ட். சிலிக்கான், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆன்டிமனி இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், உலோகங்களை போல பளபளப்பாய் காணப்படும். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், அலோகங்களைப் போல உடையக்கூடியது. இது வந்து செவன்த் கொஸ்டின்கான ஆன்சர். இதை வந்து எழுதிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டையும். ரோம லெட்டர் 8, உயர் சிந்தனை வினாக்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், உனது வீடு மற்றும் பள்ளியில் நீ பயன்படுத்தக்கூடிய உலோகம், அலோகம் மற்றும் உலோகப்போலிகளை பட்டியலிடவும், அவற்றின் பண்புகளை ஒப்பிடவும். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், காஃபர் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மூணு பாயிண்ட்டும் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃபோர்த் பாயிண்ட்லேருந்து இங்கே ஃபிஃப்த்து பாயிண்ட் முடி, இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், ஆகாஷ் பகல் நேரங்களில் அவளுடைய வீட்டின் நுழைவு வாயிலில் உள்ள உலோக தாழ்பாலை திறப்பதற்கு சிரமமாக உள்ளது என்பதை கவனித்தான். ஆனால் அதே தாழ்பாலை இரவு நேரங்களில் திறக்க எளிமையாக உள்ளது என்பதையும் கவனித்தான். தாழ்பாலும் நுழைவாயிலும் பகல் நேரத்திலும் வெயில் இருப்பதை ஆகாஷ் உற்று நோக்கினான். வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஒரு கருதுகோளை உருவாக்குக. நீங்கள் கூறும் கருதுகோளை எவ்வாறு சோதிக்கலாம் என்பதை சுருக்கமாக கூறுக. வெப்பமான அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளது இது முடி ஏக்கான ஆன்சர். இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இன்னும் இருக்குது. ஒரு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காண்பீர்கள் இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து பிக்கான ஆன்சர். இதோட கண்டினியூ பண்ணலாம், இன்னும் இருக்குது. இப்போது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கூடாது இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், வெப்பப்படுத்தும் போது துகள்களின் இயக்கம் மற்றும் அமைப்பில் எவ்வாறு மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதை விவரிக்கவும். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், துகள்களின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி குறைகிறது இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்டம், சதுரம், முக்கோணம் போன்றவை வெவ்வேறு தனிமத்தின் அணுக்களை குறிக்கின்றன. மேலே கொடுக்கப்பட்டுள்ள படத்திலிருந்து கீழ்கண்டவற்றை கண்டுபிடிக்கவும். ஏ சேர்மங்களின் மூலக்கூறு, பி இரண்டு அணுக்களை கொண்ட தனிமங்களின் மூலக்கூறு, சி மூன்று அணுக்களை கொண்ட தனிமங்களின் மூலக்கூறு.
டி வந்து ஒரு கலவையில் உள்ள மூலக்கூறுகள். இது வந்து ஃபோர்த்து க்வெஸ்டின்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.